ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கிய செய்திகள் பற்றி தாங்க இந்த வீடியோ மூலமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இதற்கான இழப்பீடு எவ்வளவு என்பதை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் முடிவு செய்யலாம் என்றும், மேலும் இழப்பீடு வழங்குவதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை 6 வாரத்தில் வகுக்கவும் மத்திய அரசுக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் 360,000 கிராமங்களுக்கு பாரத் நெட்வொர்க் இணைப்பு, அதாவது 16 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 360,000 கிராமங்களில் இணையதள இணைப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் ஜூலை மாதம் 7 நாட்கள் வங்கிகள் இயங்காது என்று அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி மேற்கண்ட இந்த நாட்களில் வங்கிகள் இயங்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்களை சேர்க்கை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான தமிழக அரசு அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் நாளை முதல் மீண்டும் கைவிரல் ரேகை பதிவு நடைமுறை மீண்டும் அமல்படுத்தப்படுகிறது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் புதிய ரேஷன் கார்டு அச்சிடும் பணி, புதிய ரேஷன் கார்டுகளுக்கு ஒப்புதல் தரும் சேவையும் நாளை முதல் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஸ் வங்கி வாடிக்கையாளர்களின் அக்கௌண்டில் வைத்திருக்கும் மினிமம் பேலன்ஸ் 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரைம் மற்றும் லிபர்டி சேவிங் அக்கௌண்ட் வைத்திருப்போருக்கும் மினிமம் பேலன்ஸ் 15,000 ரூபாயிலிருந்து 25,000ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது நாளை முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்பிஐ வங்கியில் மாதத்திற்கு 4 முறைக்கு மேல் வங்கி அல்லது ஏடிஎம் மூலம் பணம் எடுத்தால் ₹15 கட்டணம் பிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 1ஆம் தேதியாக நாளை முதல் இந்த அறிவிப்பு அமலுக்கு வரப்போகிறது. அதேபோல் செக்புக் வாடிக்கையாளர்கள் 1 நிதியாண்டில் 10 முறைக்கு மேல் செக் இதழ்களை பயன்படுத்தினாலும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனரா வங்கியுடன் சிண்டிகேட் வங்கி இணைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக IFC கோடுகள் மாற்றப்பட்டுள்ளன. மேலும் ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு புதிய IFC கோடுகள் மட்டுமே பயன்படுத்தி பணம் எடுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முன்னதாக வகை 2 மற்றும் வகை 3 இருக்கக்கூடிய 27 மாவட்டங்களில் பேருந்துகள் இயக்குவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஜூலை 1ஆம் தேதி ஆகிய நாளை முதல் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹீரோ மோட்டார் நிறுவனமானது நடப்பாண்டின் 3வது முறையாக தனது வாகனங்களின் விலையை உயர்த்த உள்ளது. மேலும் அதிகபட்சமாக 3,000 வரை விலை உயர்த்தப்படும் என்றும், ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.